கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இப்போதும் திறந்த இதயத்தோடும் திறந்த வேதாகமத்தோடும் வாருங்கள். தேவனே, நம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்ற ஜபத்தோடு கூட வாருங்கள். தினம் ஒரு அதிகாரம், தின தியானம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். செய்ய நினைத்தது இடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது இடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உன் வேலைக்காக காத்திருக்க உண்மையை எனக்கு தந்தருளும். வேலைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீ. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீ. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. யோவான் அதிகாரம் 9. இப்போ பரிசேயர்கள், இந்த ஆசாரியர்கள், வேத பாரகர்கள் அவரோடு தர்க்கித்து பேசி கொண்டிருக்கிற சம்பவங்களை தொடர்ந்து பார்க்குறோம். இது ஒரு சர்ச்சைகளும் விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் பெருகிட்டு வருது. இப்போ இயேசுவுக்கு எதிர்ப்புகளும் பெருகுது. இப்படிப்பட்ட நேரத்தில் அப்புறம் போகையில் எங்கே இந்த தேவாலயத்தில் அவர் மறைந்து போனார்ன்றிருக்கல, அதை தாண்டி போகும்போது அவருடைய அவர் நடுவிலே தான் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய கண்களோ அவரை காண முடியவில்லை. தேங்க்யூ லார்ட். அவர் நடுவிலே தான் உலாவுகிறார். வேறு எங்கேயும் ஒன்று ஓடி கலிலேயாவுக்கு ஓடி போயிடல, அவர் கலிலேயாவுக்கு போயிடல, அங்கே தான் இருக்கார். அப்போ என்ன செய்கிறாரு, அப்புறம் பேசு மனுஷனை பார்க்குறார், பிறவி குருடன். பார்க்கும்போது அந்த சீசர்கள் அவரை நோக்கி கேட்குறாங்க, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமா, இவனை பெற்றோர் செய்த பாவமோ என்று கேட்டேன். இப்போமும் இந்த கேன்சர் வியாதி வந்துட்டாலோ, இந்த குருடனாகவோ ஊமையாகவோ செவிடனாகவோ குறை ஏதாவது அங்கவீனமாக அங்கத்தில் ஏதாவது குறை உள்ளவர்களாக பிறந்துட்டால் உடனே அவங்க பெற்றோர் பாவம் செஞ்சுருப்பாங்க, அல்லது அவங்களுடைய தாத்தா பாட்டி முன்னோர் பாவம் செஞ்சுருப்பாங்க. அந்த பாவத்தின் விளைவாக சாபம் அந்த பிள்ளை இப்படி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு பேச்சு இருக்குது. அப்போ இயேசு சொல்கிறாரு, அப்போ உனக்குள்ளே இது சில ஒரு குழந்தை இல்லைனாலோ, அல்லது நிறைய நாள் குழந்தை திருமணம் ஆகாமல் இருந்தாலோ, அல்லது ஏதாவது ஒன்று ஒரு வியாதி இந்த மாதிரி குஷ்டரோகமோ அல்லது கேன்சர் வியாதியோ அரிப்பிளவு வியாதியோ வந்தால் இது ஒரு சாபம், ஆமாம் அப்படின்னு சொல்லணும். அப்போ இயேசு சொல்ல, நீ அப்படி நினச்சிட்ருக்கலாம், இன்றைக்கி யாராவது இப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா, யார் செஞ்ச பாவமோ என் பிள்ளை இப்படி பிறந்துட்டா அப்படின்னோ, அல்லது யார் செஞ்ச பாவமோ நான் எனக்கு இந்த மாதிரி நான் இருக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இனி அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. நீ இயேசுவனிடத்தில் வா. ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான்னு சொல்கிறார்.
அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதாம் பாவம் செஞ்சிட்டான், ஆதாமுடையதான வம்சாவளி சந்ததி எல்லாமே பாவிகள் தான். இதில் வேறு எவன் பாவம் செஞ்சமே எவன் பாவம் செய்யாதவன் கிடையாது, எல்லாரும் பாவிகள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இவன் விசுவாசித்தால் தேவனுடைய கிரியவன்ட்டு வெளிப்படும் பொழுது தான் அப்படி பிறந்தான். இப்போ அவன் விசுவாசித்தால் அவனுடைய சூழ்நிலை, இப்போ நீ இயேசுவை விசுவாசித்தால் உன் சூழ்நிலை மாறும். தேங்க்யூ ஜீசஸ் சொல்லிட்டு அவர் சொல்கிறார், பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என் அனுப்பினுடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இவைகளை சொல்லி அவர் தரையில் துப்புறாரு, அந்த எண்ணெய் அந்த மண்ணை அப்படி குழப்பி அவனுடைய கண்ணில் சேறு மாதிரி பூசி, எப்பா நீ போய் சீலவம் குளத்தில் போய் கழுவுங்கிறாரு. சீலவாம் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவனு அர்த்தமாக, சீலவம் கீழே அந்த வரணவன். இப்போ தேவாலயத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு ரெண்டு பர்லாம் ஒரு நாலு பர்லாம்குள்ளே ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற அந்த குளத்துக்கு அனுப்புகிறார். அவன் போய் அப்படியே போய் அவன் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். என்ன ஆச்சரியம் பாருங்கள், யாராவது ஒருத்தர் அவனுக்கு உதவி செஞ்சுருக்கணும் விசுவாசத்துக்கு. திரும்ப அவன் இயேசுகிட்ட திரும்ப வர்றான். இவன் திரும்பி வரும்போது அதெல்லாம் நிறைய சுவராசியமாக, அந்த நேரம் இருந்தால் ரொம்ப சுவராசியமாக சொல்லுவேன் எப்படிலாம் நடந்திருக்குன்ட்டு. முத முத அவன் முகத்தை அவனே பார்த்துருப்பான், முத முக வெளிச்சத்தை பிறவி குருடன் அல்லவா, எல்லாம் புதுசாக இருந்திருக்கும். போகும்போது கூட ஈஸியாக போயிருப்பான், வரும்போது எங்கே இருக்கும் என்ன ஏதுன்னு தெரியாது. கண் தெரிஞ்ச உடனே மற்ற அது வரைக்கும் அவனுக்கு அந்த உணர்வுகளில் தான் செயல்பட்டுருப்பான். இப்போ கண்ணை மூடினா தான் வீட்டுக்கு வந்து சேர முடியும், கண்ணை திறந்துட்டு வர தெரியாது அவனுக்கு. அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, அப்போ அயலகத்தாரும் அவன் குருடனாக இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தவன் அல்லவா அப்படிங்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க அவன் தான்ங்கிறாங்க. இல்லை இல்லை, அவனை மாதிரி இருக்கிறவன் சாயலாக இருக்கிறான், அவ்வளோதான், அவன் இல்லை அப்படிங்கிறான். ஆனால் அவன் சொல்கிறான், ஐயா நான் தான் ஐயா அந்த பிச்சை கேட்டுகிட்டு இருந்ததான குருடன் அப்படிங்கிறான். அப்போது அவளை நோக்கி, உன் கண்ணு எப்படி திறக்கப்பட்டுச்சுப்பா, எப்படி இந்த நடந்துச்சு இந்த அற்புதம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறா, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களில் பூசி சிலுவம் குளத்தில் போய் கழுவினார், நான் கழுவினேன், பார்வை கிடச்சிருச்சு அப்படிங்கிறான். அப்போ அவள் அவர் எங்கேன்னு கேட்குறாங்க. அவர் எங்கே, அந்த இயேசு எங்கே பார்க்கிறாருன்னு. அவன், எனக்கு தெரியாதையா, அவர் சத்தத்தை கேட்டிருக்கிறேன், அவர் தெரியாது. அப்போ குருடனாக இருந்து அவனை உடனே பரிசெயர் இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இப்போ இயேசு அவன் தேடிட்டு இருக்காங்க பரிசெயர்கள். கூட்டிகிட்டு போயிட்டு எங்கேயோ தான், இங்கேயோ தான் இயேசு இருக்கிறாரு. ஏன்னா அந்த நாட்கள் பண்டிகையில் கூட்டம் நிறைய ஜேன் இருக்குது, இங்கே எங்கேயோ தான் இயேசு இருக்கிறாரு. ஆமாம், இயேசு சேர் உண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாள். அப்போ அவனை நடக்க வச்ச குற்றம், அவனுக்கு அவனை சுகமாக்கின குற்றம், ரெண்டு குற்றம், அவனை சுகமாக்கினதும் குற்றம், அவனை நடக்க வச்சதும் குற்றம். அப்போ பரிசெயர் அவன் நோக்கி, நீ எப்படி பார்வை அடைந்தான்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் இயேசு என் கண்களில் சேற்றை பூசினார், நான் போய் கழுவினேன், நான் இப்போ பார்க்குறேன். அப்போ பரிசெயல் சில அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினாலே அவன் தேவனிடத்திலேருந்து வந்தவன் அல்ல. அப்போ ஓய்வு நாளை தங்களுடைய சடங்காச்சாரம், தங்களுடைய பாரம்பரியம், அவைகளை கை கொள்ளாததினாலே அவர் தேவனே இல்லைங்கிறார். தேவனிடத்திலேருந்து வந்தவன் அல்ல. வேறு சில சொன்னாங்க, ஏன் அவன் பாவியான மனுஷன், ஏற்கனவே பிசாசு பிடித்தவன் வேறு சொன்னாங்களா, ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் அப்படின்னாங்க. இவ்விதமாக அவளுக்குள்ளே பிரிவு உண்டாயிற்று. அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி பாவியாக இருந்தால் அற்புதம் எப்படி நடக்கும், அவர் உண்மையிலே பரிசுத்தவான் தான், தேவகுமாரன் தான் சொன்னவங்களும் இருந்தாங்க. இப்போ அவளுக்குள்ளே பிரிவினை. மறுபடியும் அவங்க குருவனை பார்த்து, உன் கண்களை திறந்தான்ல, அவனை குறித்து நீ என்னப்பா சொல்கிற, நீயே சொல்லு அவரை பற்றி என்ன நினைக்கிறேன்னு. அவர் ஒரு தீர்க்கதரிசிங்கிறான். அவன் குருடனாக இருந்து பார்வை அடைந்ததை யூதர்கள் நம்பலை. எப்படி இருக்குது பாருங்கள், உண்மையாகவே குருடனாக இருந்தியா, ஆமாங்கய்யா, கண்ணு தெரியுதா, ஆமாம், இல்லை எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, நீ ஏற்கனவே அரகுற குருடனா, இல்லைங்க முழு குருடன் தாங்க, எப்படி இருக்கும் பாருங்கள். அது ரொம்ப ஜோக்காக இருக்கு, நான் அது ரொம்ப ஜோக்காக அந்த சம்பவத்தை நான் பார்த்துருக்குறேன் என்னுடைய மனக்கண்ணில் வாசிக்கும்போது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவனை போட்டு கேள்வி மேலே கேள்வி தொலைக்கிறாங்க, ஒன்றுன்னு காட்டியிருக்காங்க, ஒன்றுன்னு இருக்கான், உண்மையாகவே தெரிதான்லாம் கேட்டிருக்காங்க, நீ உண்மையாக குருடனாக இருந்தியான். கடைசியில் சந்தேகம், டாக்டர்கிட்ட போய் கேட்கலாமா, இல்லை இல்லை அங்கே அப்பா அம்மாட்ட போய் கேட்போன்னு யூதர்கள் நம்பாமல் பார்வை அடைந்த தாய் தேப்பன் மாரை கூப்பிட்டு, எப்படி உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான்னு சொல்கிறீங்களே, அவன் இந்த பையன்தானா, ஆமாங்க இந்த பையன்தாங்க,
இவன்னா எப்படி பார்வடைந்தான்னு சொல்லுப்பா, இவன் எப்படி பார்வடைஞ்சான்னு தெரியுமா உங்களுக்கு? அப்போ அவங்க சொன்னாங்க, இவன் குமாரன் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இவன் குருடனாக பிறந்ததும் எங்களுக்கு தெரியும். இப்போ பார்வை அடைந்தான்னு சொல்கிறான், கண்ணு தெரியுதுன்னு சொல்கிறான். ஆனால் எப்படி அவனுக்கு கண்ணு தெரியுதுன்னு எங்களுக்கு தெரியல. இவன் கண்ணை திறந்தவன் எவனு எங்களுக்கு தெரியாது, என்னான்னு எங்களுக்கு தெரியாது. இவன் வயசு வந்து வயசு உள்ள பையன்தான், 18 வயசுக்கு மேலே ஆச்சு, வயது 12 வயசுக்கு மேலே ஆச்சு, வயது உள்ளவன் தானே. இவனையே கேளுங்க, இவனே சொல்லுவான், எங்களை போட்டு கேட்காதீங்கன்னு கை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இயேசு தான்னு. ஆனால் யூதர்களுக்குள்ளே இயேசுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துன்னு யாராவது அவர் தான் மேசியா அப்படின்னு அறிக்கை பண்ணால் ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கிடுவோன்னு ஒரு கட்டுப்பாடு வச்சுருந்துருக்காங்க. அதனால் இவங்க எதுக்கு நம்ம இவங்கள்ட்ட சொல்லி வம்ப வாழ்க்கை வாங்கிக்குவானே? ஏன்னா அந்த நிக்கோதமுவியே நீ கலிலேயனான்னு பேசிவிட்டாங்க, நம்மெல்லாம் யார் அப்படின்னு பயந்துட்டு சொல்லலை. திரும்ப 24, அவர்கள் குருடனாக இருந்த மனுஷனை ரெண்டாம் தரம் அழைச்சி, இங்கே வாப்பா, நீ தேவனை மகிமைப்படுத்து. எப்படி உனக்கு கண்ணு தெரிஞ்சிச்சு, அது உன் கண்ணுக்கு திறந்தது வந்து தேவன், தேவனை மகிமைப்படுத்து. இந்த மனுஷன் பாவியாக தான் இருக்கிறாரு, இவன் பாவி தான் அப்படிங்கிறார். அப்போ அவன் பேசுகிறான், குருடன் பேசுகிறான், அவர் பாவின்னு எனக்கு தெரியாது, நான் குருடனாக இருந்தேன், இப்போ எனக்கு கண்ணு தெரியுது, இது ஒன்று தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். அப்போ அவர்கள் மறுபடியும் உன்னை நோக்கி, உனக்கு என்ன செஞ்சான், எப்படி கண்ணை திறந்தான் திரும்ப கேட்குறாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள், இந்த சில நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் கேட்குற மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி. அதான் முன்னமே சொன்னலாம் ஐயா அவன் சொல்லிட்டேன், கோபம் வந்துருச்சு. அதான் முன்னமே உங்களுக்கு சொன்னேன், என்ன கேளாமல் போயிட்டு மறுபடியும் கேட்குறீங்களே, நீங்கள் அவருக்கு சீசர் ஆகணும்னா போய் சீசர் ஆகுங்களேன், அவர் மேலே இவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னா போங்க, அவர் தான் அப்படிங்கிறான். அவன் என்ன சொன்ன, வயது அவனை திட்டி, நீ தான் அவனுடைய சீசர், நாங்கள்லாம் மோசையோட சீசர்கள், மோசே தேவனோடு பேசினார்னு தெரியும், இவன் எங்கேருந்து வந்தவனே தெரியாது எங்களுக்கு. அவருக்கு அந்த மனுஷன் கண்ணு தெரிஞ்சவன் சொல்கிறான், என் கண்ணை திறந்திருந்தும் அவர் எங்கேருந்து வந்தார்னு நீ அறியாது இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது சார், என் கண்ணு தெரிஞ்சிருக்கு சார். எப்படி இருக்கும் பாருங்களேன், அவனை அடிச்சிருப்பாங்களோ நான் நினைக்கிறேன். ஏண்டா, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறது என்று நான் அறிந்திருக்கிறோம். அவன் சொல்கிறான், ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார்னு தெரிஞ்சிருக்கையா? பிறவிக்குருடனுடைய கண்களை ஒரு திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதே இல்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால், தேவகுமாரனாய் மேசியாவாய் வராதிருந்தால் ஒன்று செய்ய மாட்டாரே. அவள் அவனுக்கு பிரதித்திரமாக, ஏ முழுசும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கே போதிக்கிறாயா சொல்லி அவனை அடிச்சு அடிச்சாங்களான்னு சரியில்லை, அடிச்சு புறம்ப பிடிச்சி தள்ளிட்டு இருக்காங்க. யார், பாவம்ல கண்ணு குருடனாக இருந்தவன் கண்ணு தெரிஞ்சிருக்குது, அவனை பாடாப்படுத்துகிறாங்க. அதற்கு அவன் புறம்ப தள்ளிட்டாங்க, புறம்பன்னா அதுக்கப்புறம் இனி அவ்வளோதான். அவன் இயேசு அதை கேள்விப்படுறார், இயேசுக்கு செய்தி வந்துகிட்டே இருக்குது. அவனை கண்டபோது அவனை பார்த்தனா இயேசுக்கு அடையாளம் தெரிஞ்சிச்சு, நீ தேவனுடைய குமாரன் இடத்துல விசுவாசமாக இருக்கிறாயான்னு கேள்வி கேட்குறார். சூப்பரில், நீ தேவனுடைய குமாரன் இடத்துல விசுவாசமாக இருக்கிறாயான்னு போய் கேட்குறார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாக இருப்பதற்கு அவர் யாருன்னு எனக்கு காட்டுங்க ஐயா அப்படின்னு. அப்போ இயேசு அவனை நோக்கி, நீ அவரை பார்க்கிறாய் அப்படின்னு இருக்கிறார், உன்னோடு பேசுகிற அவர் தான் அப்படிங்கிறார். அவனுக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்களேன். உடனே அவன், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அப்படியே ஒரு காலில் விழுந்துட்டு பணிந்து கொண்டானான், அவரை ஆராதித்தானான். அப்போது இயேசு, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராயிருக்கும்படிக்கும் நியாயத்தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே இருந்த பரிசேயர் சிலர், இன்னும் எங்கேயும் போகல, இங்கே தான் நிற்கிறான், என்ன தேவை குற்றம் சாட்டலான்னு. இப்போ இதை கேட்டபோது, நாங்கள்லாம் குருடரா, அப்போ எங்கெல்லாம் குருடர்னு சொல்கிறீங்களா அப்படின்னு. அப்போ இயேசு சொன்னார், நீ குருடராக இருந்தால் நம்ம விட மாதிரி கண்ணு திறந்து விடலாம்ப்பா, பாவம் ஒன்றும் இல்லை உனக்கு, காண்கிறோம்னு சொல்லியும் குருடனாக இருக்க பார்த்தியா, அதான் பாவமாக இருக்குது, உன் பாவம் நிலநிற்கிறது. இப்பவும் விட்டு உன் கண்கள் திறக்கப்படுவதாக, இயேசுவை தேவகுமாரனாய் பார்க்கும்படி கர்த்தர் இன்றைக்கு உங்கள் கண்களை திறப்பார்கள். நம்முடைய பகுதிவாழ் மக்கள், நம்முடைய தமிழ்நாடு, நம்முடைய இந்திய தேசம், நம்முடைய உலகத்தில் இருக்கிற மக்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவை காணும்படிக்கு அவர்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. அவருடைய பாவம், அவருடைய இதய கடினம், அவருடைய அவிசுவாசம், அவருடைய சந்தேகம், அவருடைய பாரம்பரியம் அவருடைய கண்களை மறைச்சிருக்குது. கர்த்தாமே, அவருடைய கண்களை திறக்கும்படி ஜெபம் பண்ணுவோம். கண்கள் திறக்கப்பட்ட நாம் தான்
அவருக்கு சாட்சிகளாய் தைரியமாய் நிற்போம். அவரை பணிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் பரிசுத்த நாமங்கப்படுவதாக யோவான் எழுதினதான சுவிசேஷ புஸ்தகத்தில் 9வது அதிகாரத்தை பார்க்குறோம். 9வது அதிகாரத்தில் தேவன் ஒரு குருடரை என்ன பார்வையடைய பண்ணுகிறார். அந்த அதிகாரத்தை தான் நம்ம இதில் பார்க்குறோம். அப்போ இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. பாண்டவர் சொல்கிற இவன் செய்த பாவம் இல்லை, பெற்றோர் செய்த பாவம் இல்லை, தேவனுடைய நாம மகிமைக்காக இது ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறேன். அப்போ அநேக நேரத்தில் அப்போ வியாதியோ பிரச்சனைகளோ வருவதற்கு பல காரணங்கள், அவங்களுடையதான சொந்த பாவத்தினால் வந்த பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது மூதாதையருடையதான சாபத்தினால் வந்ததான பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது தேவ நாம மகிமைப்பட்டு அமைந்த தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவான காரியங்களாகவும் காணப்படலாங்கிறத இதன் மூலமாக நாம் என்ன செய்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். அதனால் யாரையும் ஈஸியாக என்ன செய்யக்கூடாது, குற்றப்படுத்தாதபடிக்கு நம்மை கத்தர் காப்பாராக. ஆமாம், அது குருடனை குறித்து பாஸ்டர் நல்லா சொன்னாங்க. எல்லா இடத்துலையும் அவன் தனிப்பட்ட முதத்தில் அந்த அயலகத்தார் போய் பேட்டி காண்றாங்க, பரிசேயர் பேட்டி காண்றாங்க, பெற்றோர்கிட்ட போய் அந்த பேட்டி காண்றாங்க, மறுபடியும் அவன்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஒருத்தன் சுகமான தேவனை மகிமைப்படுத்துறதை விட்டுட்டு இதெல்லாம் பண்ணி தேவனுடைய நாமத்துக்கு என்ன செய்கிறாங்க, அவங்க இன்னும் தன்னுடைய தன பாவத்தில் நிலைத்திருக்கிறதற்கு தேவனை குற்றப்படுத்துவதற்கும் அவருடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளாத ஜனங்கள் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அவன் சொல்கிறான், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லை, ஒருவன் தேவபக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை எல்லாம் செய்த அவர் அவனுக்கு செவி கொடுக்குறார். என்ன அருமையான ஒரு குருடனுடையதான ஒரு கூற்று, என்ன அருமையாக இருக்கிறது. ஆமாம், ஆகிய ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கி காணாதவர்கள் காணத்தக்கதாகவும், அதாவது குருடர்கள் பார்வையடையத்தக்கதாகவும், காண்கிறேன் என்று சொல்கிறவர்கள் குருடாய் போகத்தக்கதாகவும் கர்த்தர் என்ன செய்கிறாரா, இந்த உலகத்தை தீர்ப்பு செய்வதற்காக அவர் நான் வந்தேன் என்று சொல்கிறார் அநேகர். ஆமேன். தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் காணாதவர்களை காணத்தக்கதாக கிரியை செய்கிறார். காண்கிறேன், நாங்கள் நல்லாத்தான் இருக்கிறோன்னு சொல்கிறவங்கள அவங்கள குருடாய் போக, அதாவது தேவனை அறிகிற அறிவை அவர்களை விட்டு எடுத்து போடுகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். நியாய தீர்ப்பு செய்வதற்காக இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொல்கிறார். ஆகையினால் நாம் என்ன செய்வோம், ஜாக்கிரதையாக இருந்து தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருப்போம். நாம் என்ன செய்வோம், தேவனை அறிந்து ஆமீன் அவரை இன்னும் இன்னும் அறிய கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தல் வராக. ஜெபிக்கலாம். அப்பா, அந்த வேளையில் நம்முடைய பரிசுத்த சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரேன். ஆமேனப்பா, நாங்கள் ஆமீனப்பா பார்வை அடைகிறவர்களாய் ஆமேனப்பா காணப்பட ஆமேனப்பா அநேக இந்த உலகத்தில் உண்மை அறியாத ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக அவருடைய கண்களை நீ திறந்துள்ள வேண்டும் என்று இந்த வேளை உம்முடைய சமூகத்தில் அப்பா கெஞ்சு மன்றாடுகிறோம். இன்னும் உண்மை விசுவாசியாத அப்பா ஸ்தோத்திர யூதர்கள் பரிசெயர்களைப் போல தேவனே இன்னும் கத்தா முரட்டாட்டத்திலும் அம்மேனப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா ஜீவிக்காத படிக்க தேவனே உம்முடைய வசனத்தை விசுவாசிக்க அனுக்கிரகம் செய்திருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கத்தாவே. இந்த குருடன் அழகாக கத்தாவை உண்மை குறித்து அப்பா எவ்வளோ மேன்மையாய் சொன்னது போல அப்பா ஸ்தோத்திர நீ பாவிகளுக்கு செவி கொடுக்கறது இல்லையாப்பா. ஆமேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. அவன் தேவபக்தி உள்ளவனாக இருந்து உமக்கு சித்தமானதை செய்தான், நீ அப்படிப்பட்டவர்களுக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை பார்க்கிறோம். இந்த நாளில் நாங்கள் பக்தியாய் நடந்து உமக்கு சித்தமானவர்களை செய்ய கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.